தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். வாஸ்துவின் ரீதியாக வர்ணங்கள் என்பது மிக பெரிய வர்ணஜாலமான ஒரு வாழ்க்கைக்கு அழித்து செல்கிறது என்று சொன்னால் மிகையாகாது. அந்த வகையில் கொஞ்சம் சீன மக்களை திரும்பி பார்க்கும் பொழுது சிகப்பு நிறம் என்பது புனிதமான நிறமாக அவர்களுக்கு பார்க்கப்படுகிறது. ஜோதிடத்தில் கூட மேச ராசி முதல் ராசி அதன் அதிபதி செவ்வாய், அதற்குரிய நிறம் சிகப்பு. அதே ஆடு பச்சை புள்ளைத்தான் மேய்கிறது. இந்த மேசராசின் சிம்பிளான ஆடு பச்சை புள்ளைத்தான் மேய்கிறது. மஞ்சள் நிற பூமியில் இப்போ இந்த இடத்துல சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், வெள்ளை நிறம் நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்திய நிறம் என்று சொன்னாலும் கூட கொஞ்சம் மஞ்சள் கலந்த, கொஞ்சம் ப்ரௌன் குங்குமப்பூ கலர் நிறத்தையுடைய புத்த பிச்சைகளை பார்த்தால் குங்குமப்பூ ஆடைகளை அணிவார்கள். காவி ஆடைகள் அணிய மாட்டார்கள், குங்குமப்பூ நிறத்தை அணிவார்கள். இப்போ இந்த சிகப்பு, பச்சை, மஞ்சள், குங்குமப்பூ மற்றும் வெள்ளை இந்த நிறங்களில் உள்ளமைப்பை, உள் அலங்கார அமைப்புகளையோ கட்டிடங்கள் நிறத்தையோ நம்ம உபயோகிக்கும் பொழுது ஒரு சில மாற்றங்களை, ஒரு வளமையை நம்ம எதிர்பார்க்க முடியும். இப்போ வெள்ளை நிறத்தை அடிப்பது என்பது அமெரிக்க மக்களுக்கு வெள்ளை மாளிகை வெள்ளை நிறங்கள் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல சீன வாஸ்து நூல்கள் சிலர் அமெரிக்க சென்றவர்கள் வந்து நிறத்தை மாற்றியிருக்கார்கள். இப்போது வெள்ளை அடிக்க வேண்டும், இருந்தாலும் கூட ஏதாவது இந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இந்த நிறங்களை கூட கண்டிப்பாக பார்டர்களாக உபயோகப்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. நிறைய மக்கள் இப்போ என்னுடைய ஊரில் சொந்த ஊரில் இருக்கக்கூடிய காஞ்சி கோயில் கருமாளிசனுடைய பகுதியில் இருக்க மக்கள் வந்து ஒரு நண்பர்கள் என்னை கேட்பார்கள், என்ன வர்ணங்களை அடிக்க வேண்டும் என்பது. அவர்களுக்கு சொல்லிய இந்த கருத்துக்களை மக்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த பதிவை குறிப்பிடுகின்றேன். நன்றி.